ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை துவையல் தான் பண்ண போகிறோம். அதோடு இல்லாமல் கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நன்மைகள்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்ந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுருவோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது கூட நான் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையில் வந்து பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட் இத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், இது முன்னதைக்கு வந்து இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன். ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இந்த கருவேப்பிலை துவையில் வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா அதிகரிக்க செய்யும். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ரொம்ப முத்தினதாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் எலசா இல்லைனா கொழுந்தாக இருக்க மாதிரி சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை துவையல் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். முத்தினதாக இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கசப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுருவோம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. அதோடு இல்லாமல் உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து சரி செய்கிற தன்மை இந்த கருவேப்பிலைக்கு அதிகமாக உள்ளது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டே வர்றதுனால சின்ன வயசில் ஏற்படுற இளம் நிறைய வந்து சரி செய்யும். அதோடு இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் குணமாக்கும் இந்த கருவேப்பிலை. இப்போ இது நல்லா ஆறுற பிறகு நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாகவும் இல்லாமல் நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்தோடு சேர்த்து போட்டு நெய்யோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலை துவையில். வாரத்தில் 2 முறையாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.